வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்று அதிமுக கூட்டம் மிக மிக முக்கியமான முடிவு எடுக்க போகுது அப்படின்னு பரவலாக பேசிட்டு இருக்கும்போது, அதிமுகவில் இருந்து கொண்டு அண்ணாமலைக்கு சில தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் நல்லா நல்லுறவோடு இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில், அவங்க தரப்பில் மேல்மட்டத்திலையும் சொல்லப்படுது, கீழ்மட்டத்தில் உறுதியாக நம்புகிறாங்க. வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம், முனுசாமி இவங்கெல்லாம், ஜெயக்குமார் அவங்கெல்லாம் எதுக்குறாங்க, வேலுமணி தங்கமணி உள்ளிட்டவர்கள், விஜயபாஸ்கர்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக நிறைய தகவல். ஆனால் அதுலேயே சில குழப்பங்கள் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக மறுபடி நம்ம சொல்கிற மாதிரி, இப்போதைக்கு வேலுமணி தங்கமணி எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் மூன்று பேரும் ஒரு அணியாக தான் இருந்து செயல்படுறாங்க. அதை நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா பி எஸ் கோயல் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், மற்றவர்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவம், இதுவே உள்ள ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. அவர்கள் மேலே அறுப்பு அதிருப்தி இல்லைனாலும் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய, இப்போ இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சி வி சண்முகம் ஆதரவாளிட்ட அவரை பற்றி பேசியது, இன்னும் அவருக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவம் வேலுமணி தங்கமணிக்கு கொடுக்கப்படுவது, இந்த பக்கமே நத்தம் விஸ்வநாதன்லேருந்து ஆரி உதயகுமார்லேருந்து உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குல்ல, அதை மேனேஜ் பண்ணுறது தானே இப்போ போய் எதிர்கட்சி துணைத்தல இருக்கைக்கு போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு டெல்லியில் தகவல் சொல்லிவிட்டு தான் இவர்கள் முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இவங்க எடுக்க முடிவை வந்து உளவுத்துறை மூலிமா தெரியாத இருக்காதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பு இங்கே இருக்கக்கூடியது எந்த முடிவு எடுத்தாலும் இன்றைக்கி டெல்லியில் சொல்லாமல் முடிவெடுக்காது, ஏற்கனவே இவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே வந்து அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் லைன் லைட்டுக்கு அதிமுக அண்ணாமலை, இந்த ரெண்டு பேருடைய பிரச்சனை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மையம் கொண்டுக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் பிரச்சனை, ஒவ்வொரு நாள் சனாதனம், இப்படி ஒவ்வொன்றா வந்துட்டுருக்குது. இப்போ இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையில் பெரிதாக ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே இது சொல்லி வைக்கப்பட்டது. எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி என்ன முடிவெடுக்க போகிறது, பிஜேபிக்கு அதிர்ச்சியா இல்லை பிஜேபிக்கு அதிர்ச்சி இல்லையா, வெளியில் போவாங்களா வெளியில், எது இருந்தாலும் ஏற்கனவே இது டெல்லிக்கு சொல்லப்பட்டு விட்டது. டெல்லியிலேருந்து வந்தவங்களும் அண்ணாமலை எல்லாம் மாற்ற மாட்டாங்க, இதான் அவங்களுடைய டேர்ம்ஸ், ஒத்து வந்தால் வாங்க இல்லைன்னா உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா அமித்ஷாவை சந்திக்கவே நேரம் கிடைக்கல, அவர் அதில் பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு மோடி நம்ம சொல்கிற மாதிரி இது பரபரப்பான ஒரு செய்தியாக பிஜேபிக்கு இருக்காது. இன்னைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் நம்மை பொறுத்தவரை வெளியிருந்து பார்க்கும்போது, நம்மை பொறுத்தவரை இவங்க வந்து பிஜேபி கூட்டணியை முறித்து கொள்ள மாட்டார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து சரியில்லைன்னு சொல்லுவான்னு சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய, பிஜேபி தலைமை மோசம், மோடி அவர்கள் மோசம், பிஜேபி வந்து வெளியில் வரோம் கூட்டணியை விட்டு இந்த கட்சி வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. எப்பயும் போல பட்டும் படாமலும் பேசுவாங்கல்ல. என்னென்னா இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பணம் வைத்திருக்கவர்கள் எல்லாருமே பிஜேபி கூட்டணி இருக்கணும். இந்த தடவை எம்பி எலெக்ஷனில் ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனை தான் இருந்தாலும் நாளைக்கு பாதிச்சுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. கீழே இருக்க களம் வேற மாதிரி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாருமே வரல. இன்னும் குறிப்பாக பிஜேபியில் இருக்கவங்களும் அதிமுகவில் விரும்பலை, பிஜேபி தொண்டர்கள் யாருமே அதிமுக கூட்டணி விரும்பலை. ஆனால் பிஜேபி தலைவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்க பெரும்பாலான தலைவர்கள் நமக்கு வந்து அதிமுக இருந்தால் தான் ஓட்டு கிடைக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று நயினார் நாகேந்திரன் சொன்ன வார்த்தை உடனே தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்ன வார்த்தை, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளேருந்து வெளிவரக்கூடிய தகவல்கள் ஏற்கனவே முடிவாயிடுச்சு சார், இங்கேருந்து டெல்லியில் இவங்க பேசிட்டாங்க, நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறது சொல்லிட்டாங்க. இதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி யார்ட்டுமே டிஸ்கஸே பண்ணுறதில்லை. இப்போ ஏன்னா ஏற்கனவே மிக மிக நம்பிக்கையானவர்கள் மட்டும்தான், இப்போ சேலம் இளங்கோவன் வேலுமணி தங்கமணி உள்ளி பெரியபா அவங்க மட்டும்தான் விஷயம் தெரியும். எனக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு இல்லைனா கருத்து கேட்குறேங்கிற போர்வையில் வேறு ஏதோ முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. இதை டெல்லிக்கும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா டெல்லியில் பகைத்து கொள்ளக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு உறுதியாக இருக்குது. இதை ஓபிஎஸ் தரப்பும் கொஞ்சம் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க. மற்றபடி இன்னைக்கு பெரிய ஒரு பிரளயம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுகவில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அங்கிருந்து ஆட்களை இழுக்கக்கூடிய வேலையை அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தேவையில்லாம ஏதாவது ஒன்று பண்ணால் பிரச்சனை ஆயிரும். இன்னும் குறிப்பாக எல்லாரும் சொல்ற மாதிரி, எடப்பாடி பழனிசாமி ஆதரவர்கள் சொல்ற மாதிரி, சசிகலாவையே யாருன்னு தெரியாது, டிடிவி ஓபிஎஸ் இவர்களையே டேக்கிள் பண்ணி அரசியல் இந்த இடத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமியின் இன்னொரு முகத்தை பிஜேபி தெரியாது. நம்மளும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு முகத்தை பிஜேபி இன்னும் பார்க்கல. எப்போ பார்க்கும்னா எலெக்ஷன் கிட்ட நெருங்குது பாருங்க, அவங்க ரைடெல்லாம் விட முடியாத ஒரு நேரம் வரும் இல்லை, அப்போ பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியோட இன்னொரு முகத்தை இதே பிஜேபி பார்க்கும். இதே பிஜேபியை, பிஜேபி எனக்கு யாருன்னே தெரியாது, அவர்கள் ஒரு பலவாத கட்சி, மிகப்பெரிய அளவுக்கு துரோகி அப்படின்னு சொல்லுவார். ஏங்க நீங்கள் காலில் அங்கே போய் நின்னீங்கன்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார். இது எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு அரசியல். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி எத்தனையோ ஸ்டேட்டில் முதலமைச்சர்களை ஆட்டுவித்த பிஜேபிக்கு
எடப்பாடி ஒரு டஃப் கொடுப்பாரு பாருங்க, அதுக்குன்னு ஒரு நேரம் வருங்க, அது வரைக்கும் அமைதியாக தாங்க இருப்பாரு. எப்பயுமே எடப்பாடி பழனிசாமியுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுதான் தெளிவாக தெரியும். அது சரியா தையான அவர்கள் தொண்டர்கள் ரைட்டுங்க, எங்கள் தலைவரை பண்ணுறது ரைட்டுங்கிறாங்க. ஆனாலும் பிஜேபிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்க எடப்பாடி காத்திருக்கிறார். ஆனால் என்ன, அவர் காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார், இப்போதைக்கு கண்டிப்பாக அடக்கித்தான் வாசிப்பார். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.